உன்னுடைய நிலத்தை உன்னுடைய நாட்டை ஒருவனும் இச்சிப்பதில்லை. கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் ஒன்று நமக்கு சொந்தமான எதையும் எவனுமே இச்சிக்க மாட்டான். கையை தட்டு. கர்த்தரங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள், அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தரங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். கரங்களை திரு கர்த்தர் நன்றி சொல்லுவோம். ஆமேன். ஐஸ்வர்யம் என்கிற தலைப்பிலே தொடர்ந்து நாம் தேவனுடைய வார்த்தையை தியானித்துக் கொண்டு வருகிறோம். ஆமேன் சொல்லுவோம். ஆமேன். ஏன் ஐஸ்வர்யத்தை பற்றி பேச வேண்டும் என்பதை பற்றி ரெண்டு வாரம் எடுத்தோம். தொடர்ந்து நாம் பேச போகிறோம் ஐஸ்வர்யம். எல்லாம் சொல்லுங்க. ஆமேன். ஐஸ்வர்யத்தை பற்றி பேச வேண்டும், ஏனென்றால் நாம் பேசுகிற வார்த்தைக்கு சிருஷ்டிக்கிற வல்லமை இருக்கிறது. நீங்கள் எதை பேசுகிறீர்களோ அது சிருஷ்டிக்கப்படுகிறது. எதை தொடர்ந்து பேசுகிறீர்களோ சிருஷ்டிக்கப்படுகிறது. நீங்கள் பாவத்தை குறித்தும் வீழ்ச்சியை குறித்தும் பேசிக்கிட்டே இருந்தால் அதுக்கு வல்லமை கூடுகிறது. நீங்கள் எதிர்மறையானதை கூட நேர்மறையான எண்ணத்தோடு பேசி கொண்டிருந்தாலும் எதிர்மறையானதை பேச பேச அதுக்கு பவர் கூடுதான். எந்த நபர் பிரைம் மினிஸ்டர் வரக்கூடாது என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அந்த நபரை வரக்கூடாது வரக்கூடாது வரக்கூடாதுன்னு சொல்ல சொல்ல அந்த நபருக்கு என்ன செய்கிறீங்க நீங்கன்னா பவரை ஏற்றுறீங்க. அதனால தான் நான் வந்து எப்போவுமே பிரச்சனைன்னா பிரச்சனைக்குரிய நபர் பேரை கூட சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒரு முறை பேர் சொன்னேன்னா அந்த அளவுக்கு வல்லம் என்ன செஞ்சிடும் கூடிடும். பாருங்கள் நம்ம பேரை இன்னொருத்தர் சொல்லும்போது நமக்கு பவர் கூடிடுது. வியூவர்ஸோட எண்ணிக்கை என்ன செஞ்சது கூடிடுது. என் அன்புக்குரியவர்களே, வீட்டு சண்டையில் எந்த சண்டையும் சரி நபர்களுடைய பெயர்களையும் சொல்லி நீங்கள் சண்டை இடும்போது அந்த நபருக்கான பவர் கூடிக்கிட்டே வருது. நாங்கள் கொஞ்சம் புத்திசாலி, எவன் பேரையும் என்ன செய்ய மாட்டேன் சொல்லவே மாட்டேன். ஏன்னா நான் சொல்லாமல் இருக்க இருக்க அந்த நபர் மீது இருக்கிற தாக்கமும் வல்லமையும் அழிந்து கொண்டு இருக்கிறது. ஆமேன்னு சொல்லுவோம். அப்படியே நீங்கள் இவர் வரக்கூடாது இவர் வரக்கூடாது இவர் வரக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவர் தான் வருவார் அடுத்ததுல. இவர் வரக்கூடாது நீங்கள் நினைக்கிற விட இவர் வரணும்னு நினைங்க. கையை தட்டுங்க. நான் எப்படி இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கவே கூடாது, எப்படி இருக்கணும்னு தான் நீங்கள் நினைக்கணும். ஆமேன் சொல்லுவோம். எதிரிகளை கொடுத்த சிந்தனை முதலாவது உங்களை காலி பண்ணுது, உங்களுக்கு வியாதியை கொடுக்கறது. பல நேரங்கள் உலகத்தில் இருக்கிற ஆட்கள் கூட சரியானதை பேசிடுறாங்க. எப்படின்னா இந்த இயேசு சிலுவலரையை பற்றி அண்ணா கைப்பா பேசினாரு, அந்த மாதிரி புத்தர் கூட ஒருத்தர சொன்னார், எதிரியின் பேரை உச்சரித்து கொண்டே இருக்கும்போது அவன் அழியணும்னு நினச்சினான், விஷத்தை நீ குடிச்சிட்டு அவன் சாகணும்னு நினைக்கிற மாதிரி. புரியுதா உங்களுக்கு? ஸோ கசப்பு என்ன செய்யுது, முதல் உங்களை அழிச்சிருது. அதனால எல்லாத்தையும் அவர் மேலே வச்சிருங்கன்றேன். உங்கள் வைராக்கியத்தெல்லாம் விட்டுருங்க. ஆமாம், கொடுத்துட்டீங்கன்னா இப்போ அவர் வைரா அப்படி வந்துடுறாரு. யோசேப் சொன்ன எல்லாத்தையும் மறந்துட்டேன். எங்கள் அப்பா வீட்டில் பண்ண அத்தனை பிரச்சனையும் நான் மறந்துட்டேன். எனக்கு பிள்ளைகளை கொடுத்தாரு கர்த்தர் மறந்துட்டேன்னா கர்த்தர் சொன்ன நீ மறந்துரு நான் மறக்க மாட்டேன்னு. புரியுதா உங்களுக்கு? அதனால் எதிர்மறையானதையே ஃபோக்கஸ் பண்ண 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 உங்கள் வீட்டில் அது ஒரு பெரிய சக்தியாக உருவெடுக்கும். அது சக்தியாக உருவெடுத்து உங்கள் பிரிவுக்கே காரணமாயிரும். ஆனால் அந்த நபர் எங்கேயோ தூங்கிட்டு இருப்பான். புரியுதா உங்களுக்கு? இந்த அசுத்தாவியெல்லாம் சொல்லும் பாருங்கள், பக்கத்து வீட்டில் செத்த பரிமளம் நான் தான், எய்த்த வீட்டில் செத்த ஏகாம்பரம் நான் தான் அப்படின்னு சொல்லும். ஆனால் ஏகாம்பரம் எங்கேயோ இருப்பார், பரிமளம் எங்கேயோ தூங்கிடும். அவர் பேரில் இந்த ஆவி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஆவி வேலை பார்த்து எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு சாப்பிடும். அந்த மாதிரி நீங்கள் பேர் சொல்லும்போது பேர் சொல்லுகிற நபர்கள் எங்கேயோ தூங்கிட்டு இருப்பாங்க, ஆனால் அந்த பேரில் ஆவி உங்கள் வீட்டுக்குள்ளே வேலை பார்க்காருங்க. ஸோ அதனால் என்ன சொல்ல வரேன்னா, அன்று எதிர்மறையானவைகளை பேசும்போது எதிர்மறையானவை சிருஷ்டிக்கப்படுகிறது. அல்லையா சொல்லுங்கள். நேர்மறையானதை பேசும்போது நேர்மறையான சிருஷ்டிக்கப்படுகிறது. அல்லையா சொல்லுங்கள். எதை குறித்தும் பயம் நமக்கு இல்லை. ஆமேன் சொல்லுவோம். ஏன்னால் எல்லாவற்றிலும் தேவனுடைய கரம் நம்மோடு இருக்கிறது. கர்த்தர் சொன்னார், உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன், குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன், பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன், உன் லேண்டை ஆசீர்வதிக்கிறேன். நீ வந்து ஓய்வு நாளில் பண்டிகை கொண்டாடுவதற்கு நீ போகும்போது உன் லேண்டில் எவனும் படையெடுத்து வந்துடுவான்னு என்ன செய்யாத, பயப்படாத. உன்னுடைய நிலத்தை உன்னுடைய நாட்டை ஒருவனும் இச்சிப்பதில்லை. கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் ஒன்று நமக்கு சொந்தமான எதையும் எவனுமே எச்சிக்க மாட்டான். கையை தட்டு. ஐயோ என் பிள்ளைக்கு ஜெபிக்கிறேன், என் பையனுக்கு ஜெபிக்கிறேன், ஒன்றும் ஜெபிக்க வேணாம். எனக்கு சொந்தமான எதையும் எவரும் இச்சிப்பதில்லை. அந்த ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவுக்குள் இந்த வாக்கு தத்தம் எனக்கு ஆமென்றும் ஆமென்றும் இருக்கிறது. நம்பாதல் கொடுத்துருமே கவலை இல்லை, நம்புகிற நாம் இழைப்பார்தல் இருக்கிறோம்.